ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து நீங்கள் பார்க்க போகிறது தேர்ட் கிளாஸ் தான். தேர்ட் கிளாஸில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டி பட்டி பீஸ் அதாவது வந்து ப்ளவுஸுடைய பெல்ட் நம்ம ரெடி பண்ண போகிறோம். அது எப்படி ரெடி பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்க அப்படின்னா, ஃப்ரண்ட்டு பீஸ் இன்றைக்கி எப்படி ஜாயின் பண்ணி ஒரு ஃபினிஷிங் கொண்டு வரது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். ஃபஸ்ட்டு பெல்ட் பீஸ் ரெடி பண்ணுறதுக்கு நான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக லைட்டு, அது ப்ளவுஸ் வந்து ரெட் கலர், அதிலிருந்து ஒரு ரெண்டு ஷேட் லைட்டர் கலரில் வந்து நான் உங்களுக்கு லைனிங் ஃபேப்ரிக் ரெண்டு எடுத்திருக்கேன். எனக்கு மெயின் ஃபேப்ரிக்கே கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இருந்தாலும் நம்ம கட் பண்ண வேண்டாம். ஏன்னா பெல்ட்டு வந்து கொஞ்சம் ஒரு திக்னஸ்ஸாக இருந்ததுன்னா வியர் பண்ணும்போது ரொம்ப அழகாக இருக்கும், கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், உங்களுக்கு லைன் பண்ணி காமிக்கிறேன். இந்த லைன் மேலேயே நீங்கள் ஸ்டிச்சிங் போட்டுட்டு வாங்க. அடுத்து அதே மாதிரி இன்னொரு மெயின் பீஸ் மேலே லைனிங் பீஸ் வச்சு அதுவும் அதே மாதிரி தையல் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ ரெண்டு பெல்ட் பீஸ்க்கும் லைனிங் ஃபேப்ரிக் நம்ம வச்சு தைச்சாச்சு. இந்த லைனிங் ஃபேப்ரிக்கை அப்படியே திருப்பிக்குங்க. திருப்பிட்டு லைனிங் ஃபேப்ரிக் மேலே தையல் போடுங்க. மெயின் ஃபேப்ரிக் விட்டுட்டு லைனிங் ஃபேப்ரிக் மேலே அமுக்கு தையல் போடுங்க. ரெண்டுக்குமே ஈவனாக ஒரே மாதிரி ஸ்டிச் பண்ணி பழகிக்குங்க. பழகும்போதே அப்படி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நான் ரெண்டு பெல்ட் பீஸ்க்கும் வந்து லைனிங் கிளாத் பதிச்சிட்டேன். பதிச்சதுக்கப்புறமா அது மேல் தையலும் போட்டுட்டேன். உங்களுக்கு நான் பழகும் பொழுது அரை இன்ச்சில் ரெண்டு தையல் போடுவோம், ஒரு தையல் மேலேயும் கார்னர் தையலும் போடுவோம். ஒரு சிலர் வந்து கொஞ்சம் பெல்ட்டு பட்டையாக இருக்க விரும்புகிறவங்க வந்து ஒரு இன்ச்சுக்கும் கூட போடுவாங்க. நான் அரை இன்ச்சு தான் எப்போவுமே போடுவேன் உங்களுக்கு. அதனால தான் லைன் பண்ணி தையல் போட்டு காமிச்சிட்ருக்கிறேன். இது வந்து முழுக்க முழுக்க புதுசாக ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறவங்க பயம் இல்லாமல் தைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ஃபைவ் கிளாஸில் வந்து நம்மளுக்கு இன்றைக்கி ரெடி பண்ணியிருக்கோம். நான் லைன் பண்ணது மேலேயே தையல் போட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொரு பெல்ட்லேயும் தையல் போட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, பெல்ட் பீஸ் வந்து நம்ம லைனிங் பதிச்சாச்சு. பதிச்சு சுற்றி வர ரஃபாக ஒரு அளவு மட்டும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணும் பொழுது நம்ம இதுக்கு வந்து அளவை எடுத்துக்கலாம். இப்போ ரஃபாக ஒரு மெஷர்மெண்ட், எக்ஸ்ட்ரா இருக்கிற பிசுரெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து முன்னாடி இருக்கக்கூடிய அந்த பட்டி ஷேப் எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக நான் காமிக்கிறேன். பாருங்கள், உங்களுக்கு ஸ்டிச் பண்ணும் பொழுதே வந்து எவ்வளோ நீட்டாக அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ இது பேக் பீஸுங்க. பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட்டு பீஸ் நம்ம டாட் பிடிச்சு மில்லா கப் ஷேப் பீஸ் அது எடுத்து நம்ம போட்டு இப்போ நம்ம வந்து பட்டி பீஸ் ரெடி பண்ண போகிறோம். கரெக்டாக ஷோல்டர் கிட்ட ஷோல்டர் விலகாமல், ஹாம்கோல் கிட்ட ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட் பீஸ் வச்சுக்குங்க. இந்த மாதிரி வச்சதுக்கப்புறமா நீங்கள் வந்து பட்டிக்கு, அதாவது அந்த பெல்ட் பீஸ்க்கு எப்படி அளவெடுக்கிறது அப்படிங்கிறது கவனமாக பாருங்கள். இப்போ நான் வந்து பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் போட்டுட்டேன். கரெக்டாக அப் அண்ட் டவுன் இல்லாமல், எந்த ஒரு சுருக்கம் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சதுக்கப்புறமா அந்த ஃப்ரண்ட் பீஸுக்கு கீழ் சைடில் பட்டி பீஸ் வைங்க. பட்டி பீஸ் விட்டு அந்த கரெக்டான அந்த லூஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் டீஸ்லேயோ சாக்லேயோ வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா தையலுக்கும் சேர்த்து நம்ம கணக்கு பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா நிறைய பேர் சைடு ஜாயின் பண்ணும்பொழுது வந்து எனக்கு ஏற்ற இறக்கமாக வருதுங்க, என்ன பண்ணாலுமே எனக்கு வந்து அப் அண்ட் டவுன் வருது, அது எப்படிங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. கம்மியாக, அதாவது வந்து நீங்கள் மார்க் பண்ணுறத விட ரொம்ப கம்மியாக கட் பண்ணிடாதீங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் கூட நம்ம தையல் போட்டுக்கலாம். அதுவே நீங்கள் ஒண்டை கத்திரிச்சிட்டிங்க அப்படின்னா நம்மளால் தையல் போட்டு அதை சரி பண்ண முடியாது. பாருங்க, இப்போ நான் போர்ட் ஷேப்புக்கு அழகாக டிராயிங் பண்ணி வரைச்சிட்டேன், உங்களுக்கு தெரியுதான். இதை நான் உங்களுக்கு நான் அடுத்து தையலுக்காக உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் மார்க் பண்ணுறது மெயின் அளவு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணால் ப்ளவுஸு நீங்கள் ஸ்லீவ் எல்லாம் பதிச்சு சைட் ஜாயின் பண்ணும் பொழுது உங்களுக்கு அப் அண்ட் டவுன், நிறைய பேர் சொல்கிறீங்களே அப் அண்ட் டவுன் வருது, அது வரவே வராது.
அடுத்து நம்ம இப்போ மார்க் பண்ணியிருக்கிறதுக்கு அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சிலர் நேராவெல்லாம் கட் பண்ணுறீங்க, அப்படியெல்லாம் நேராவெல்லாம் கட் பண்ணுறீங்க, லைட் போட் ஷேப்பில் கட் பண்ணும்பொழுது வந்து அந்த செஸ்ட்டு, அதாவது வந்து அந்த அளவு வந்து கரெக்டாக பட்டிக்கு மேலே உட்காரும், பெல்ட் பீஸ்க்கு மேலே வந்து கரெக்டாக உட்காரும். அதுக்காக தான் இந்த மாதிரி ஷேப் எடுக்கிறது. இப்போ நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸோட லைனிங் பீஸை பதிச்சுக்கலாம். அந்த பதிக்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதாவது ஜாயின் பண்ணுறது ஃப்ரண்ட் பார்ட்டையும் பட்டி அதாவது பெல்ட்டையும் ஜாயின் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு க்ளோஸ்அப்பில் காமிக்கிற பாருங்கள். அரை இன்ச்சுக்கு நம்ம தையல் போட்டுட்டு வரப்போகிறோம். நிறைய பேர் வந்து எனக்கு இந்த இடமே எனக்கு பிடிக்க தெரியல, இந்த இடமே எனக்கு சரியாக மேலே கீழே போயிடுது, உள்ளே வெளியே தள்ளி வந்துடுது அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. கரெக்டாக அந்த கார்னர் ஃப்ரண்ட்டு கப் ஷேப்போட கார்னர் எடுத்து வச்சுக்குங்க. அதாவது அந்த பட்டி கீழே இறங்காத மாதிரி, அந்த கிளாத் வந்து கீழே இறங்காத மாதிரி சென்டராக தையல் போடுங்க, கரெக்டாக வரும். இப்போ நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜாயின் பண்ணும்பொழுது அந்த சென்டர் டாட்டை ஒரு ஃபோல்டிங் பண்ணி, ஒரு முக்கோணம் மாதிரி ஒரு ஃபோல்டிங் பண்ணி அதுக்கு மேலே தையல் போடுங்க. இப்படி செஞ்சு போடும்பொழுது வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் தையல் போட்டுட்டேன். இந்த எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம், இல்லாட்டி தைச்சு முடிக்கும்போது கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா நான் கட் பண்ண ஷேப்பு, அது போக அந்த டாட்டுக்கு தேவையான லூஸ் இதெல்லாம் கரெக்டாக இருக்குதுங்கிறது உங்களுக்கு தெரியுதா? ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறது. அடுத்து இன்னொரு சைடு இருக்கக்கூடிய பட்டி பெல்ட் பீஸையும் நான் வந்து ஃப்ரண்ட் பீஸோடு பதிச்சுக்கிறேன். கரெக்டாக அந்த கார்னர்லேருந்து அரை இன்ச் மார்க் பண்ணி, உங்களுக்கு இதே மாதிரி தான் வரைஞ்சு நீங்கள் தைக்க முடியும் அப்படின்னா தாராளமாக, உங்களுக்கு கொஞ்சம் சர்வீஸ் ஆகிற வரைக்கும் நீங்கள் தாராளமாக டீஸ் வச்சு சின்ன சின்னடாக டாட் போட்டுட்டு அதுக்கு மேலேயே கூட தையல் ஓட்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் நீட்டாக தைங்க. பாருங்கள், இப்போ நம்ம இந்த கார்னரில் தையல் போட்டு முடித்தாச்சு. போட்டு முடிச்சுட்டு எக்ஸஸாக இருக்கிற கிளாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நீங்கள் பட்டி பீஸ் எப்படி லைனிங் பதிச்சு, அந்த லைனிங்கை எப்படி ஃப்ரண்ட் பீஸுக்கு மார்க் எடுத்து நம்ம வந்து பதிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நம்மளுக்கு பேக் ரெடி, ஃப்ரண்ட் பீஸ் ரெடி பண்ணியாச்சு, பட்டி பீஸ் ரெடி பண்ணி மெயின் பீஸோடு வந்து பதிச்சாச்சு. பதிச்சதுக்கப்புறம் அப் அண்ட் டவுன் இருக்கா, ஒரு தையல் போடும்பொழுதே நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா பிடிக்கும் பொழுது வந்து சின்னதாக மைன்யூட்டாக விலகிட்டால் கூட நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கழுத்து பீஸ் அடிக்கும்போது தட்டி விடுறீங்க. அப்படி தட்டி விட்டீங்க அப்படின்னா ஹூக் மாட்டும் பொழுது வந்து ஒரு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வியர் பண்ண மாதிரி இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு தையல் போட்டு நீங்கள் பார்க்க முடிக்கும் பொழுதே வந்து அப் அண்ட் டவுன் இருக்கா இல்லை கரெக்டாக அடிச்சிருக்குமா அப்படிங்கிறது ஒன்ஸ் பார்த்துக்குங்க. இது லைனிங் இல்லாத ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால அந்த தையல் பட்டியோட துணியை வந்து கீழ் சைடு கீழ் வாகில் பார்த்து நான் அமுக்கு தையல் போட போகிறேன். இதுவே நார்மல் ப்ளவுஸாக அப்படி இருந்ததுன்னா மேல் தையல் கூட போடலாம். ஆனால் நான் ஃபேப்ரிக்கு கீழே பார்த்த மாதிரி போடுறேன். இப்படி போடும்பொழுது வந்து ப்ளவுஸ் வந்து நல்ல ஒரு அவங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள், போட்டுட்ருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல கம்ஃபர்டபுள் அந்த மாதிரி வந்து இந்த ப்ளவுஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்கள். தையல் வந்து கீழ் சைடு பார்த்த மாதிரி அந்த பட்டி பீஸ் மேலே தையல் போட்டுட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஒரு சைடுக்கு வந்து நான் தையல் போட்டுட்டேன். இதே மாதிரி தான் இன்னொரு சைடுக்கும் வந்து நம்ம தையல் போட்டுட்டு நம்ம இன்றைக்கி ரெடி பண்ணிக்கலாம். இன்றைக்கி தேர்டு கிளாஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்காக நான் ரொம்ப மெதுவாக தைச்சு காமிக்கிறேன், வேகமாக தைக்காமல் பொறுமையாக தையல் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் தைக்கும் பொழுது இதே மாதிரி தைச்சிங்க அப்படின்னா தையல் நல்லா நீட்டாக வரும். பழகும் போதே வந்து நீட்டாக நீங்கள் தைச்சு பழகுவீங்க. அதனால் பொறுமையாக தேங்க, அஞ்சாவது கிளாஸ் முடிக்கும் பொழுது நீங்கள் ப்ளவுஸ் வந்து ஃபினிஷ் பண்ணியிருப்பீங்க. அந்த ப்ளவுஸை கண்டிப்பாக வியர் பண்ணுவீங்க, அந்தளவுக்கு நீட்டாக ஸ்டிச் பண்ணுவீங்க அப்படிங்கிற
ஒரு கான்ஃபிடென்ட்டோட தேய்ங்க. இன்றைக்கி தேர்ட் கிளாஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். எவ்வளோ ஈஸியாக பட்டி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத ஈஸி மெத்தடாக பார்த்துருப்பீங்க. ஃபோர்த்து கிளாஸ் நாளைக்கு பார்க்கலாம். கன்னிவா வீடியோ பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாட்டா, பாய் பாய்.